நாமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. கண்ணீர் சிந்து வேளையில் கர்த்தர் கைவிடா, கண்ணீர் சிந்து வேளையில் கர்த்தர் கைவிடா. காலங்கள் மாறினும் இயேசு மாறிடா, காலங்கள் மாறினும் மாறிடா. நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு,
வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, நெஞ்சமே துதி பாடிடு, அஞ்சிடாதே நீ ஆடிடு. வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு, வல்லவர் செய்த நன்மைகள் சொல்லி பாடிடு. உங்களை கிருபையா நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தகுப்பினே, நம்ம துதிக்கிறேன், நம்ம சோசிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலேயும் அடிமை கொடுக்க போகிற செய்திக்காக இந்த சமத்துவத்தை நான் பார்க்கிறேன். என்னை மறைத்து நீ வெளிப்படும், உன்னுடைய வார்த்தையிலாக இருக்கட்டும். துதிக்க நம்மையும் எல்லாம் உன் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்துடைய மகத்தான நாமத்திற்கு சூசம் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு பாடுகளும் பாடங்களும், ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் லெசன்ஸ். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 வசனம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது அழகாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக படைத்தார். காலங்கள் பார்க்க 4 முக்கியமான காலங்கள், கோடைக்காலம், குளிர்காலம், வசந்த காலம், இலையுதிர் காலம் என்று சொல்லி 4 காலங்கள் வருகிறது. ஒவ்வொரு காலத்திற்குமே தனித்தன்மை இருக்கிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நல்ல நாட்கள் உண்டு, சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு, கஷ்டப்பட வேண்டிய காலங்கள் உண்டு, நோய்வாயினால் கூட நாம் கஷ்டப்பட வேண்டிய நாட்கள் உண்டு. அப்படியெல்லாம் நம்ம வரும்போது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? ஒரு போதகர் அப்படித்தான் ஒரு மருத்துவரிடம் போனார். போய் அவருடைய கால்களுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணதற்காக போகும்போது டாக்டர் அதை பார்த்துவிட்டு அவர் சொன்னார், உமது இடது கால் வலது காலையும் நல்ல உறுதியாக இருக்கிறது என்று அவர் சொன்னாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னென்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பதாக இவர் ஒரு ஆக்சிடெண்ட்டிலே அவருடைய இடது கால் ஃப்ராக்சர் ஆனது, அதுக்கப்புறம் கரெக்டானது. இவருக்கு ஒரு ஆச்சரியம், அப்படியே ஃப்ராக்சர் ஒருவேளை அது எப்படி இருந்திருக்க முடியும்? டாக்டர் மேலே ஒரு சந்தேகம், இவர் கரெக்டாக தான் செக் பண்ணாரா என்று. இப்போ மருத்துவரிடம் இவர் கேட்டார், எப்படி எனக்கு கொஞ்சம் நாட்கள் முன்பதாக என்னுடைய இடது காலிலே இப்போது ஃப்ராக்சராகி பாதிக்கப்பட்டது, எப்படி அந்த கால்கள் நல்ல உறுதியாக இருக்குது என்று சொல்கிறேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், அந்த கால் உங்களுக்கு வலது காலை விட அந்த நேரத்திலே அது ஒரு ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தாலும் அந்த பாடி கால்சியத்தை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி அதனால் இப்பொழுது உங்களுடைய இடது கால் வலது காலை விடவும் உறுதியாக இருக்கிறது என்று அவர் சொன்னாராம். இந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல கஷ்டங்கள் பாடுகள் என்று வரும்போது பல பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் அதிலே நிலைத்திருக்க முடியும், நல்ல ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்படி வரும்போது நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்ள என்று பார்த்தோம்னு சொன்னால், சிலர் அதை ரொம்ப ஒரு கசப்பாக எடுத்துக்கொண்டு, ஏன் எனக்கு மட்டும் எப்படி வருகிறது, எல்லோரும் நன்றாக தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவரே மேலேயே கோவப்பட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி வருதுன்னு சொல்லி ஆண்டவரை கூட தூசிப்பார்கள். சிலர் அதை ஒரு பெட்டராக எடுத்துக்கொள்வார், நன்றாக எடுத்துக்கொள்வார். சிலர் அதை பெட்டராக கசப்பாக எடுத்துக்கொள்வார்கள். சிலர் அதை பெட்டராக எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அவர் பிரசங்கி புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்தவர் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ரோமர்கள் நிருபத்தில் பார்க்கும்போது அங்கே 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்படி சில நன்றாக எடுத்துக்கொள்வார்கள். இப்போ சிவேதாமத்தில் உள்ள ஆண்டவருடைய வசனங்களை எடுத்து, நிச்சயமாக இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் அப்படி இருக்காது, சம்ம கோடைக்காலம் இருந்தால் கடைசரையும் கோடைக்காலமாக இருக்காது, கோடைக்காலம் மாறி அடுத்து வின்டர் குளிர்காலம் வரும், குளிர்காலம் தாண்டி வசந்த காலம், இலையுதிர் காலம் எல்லாம் வரிசையாக வந்து கொண்டு இருக்கும். அதுபோல் வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஆண்டவர் கஷ்டங்களை கொடுத்தாலும் அடுத்து இது மாறும் என்று சொல்லி நாம் அதை நல்ல முறையிலே எடுத்துக்கொள்வோம். ஆனால் பலர் அப்படி கிடையாது. நம் பசில் பாக்ஸ் என்று எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன பிட்டாக ஒரு பாக்ஸில் பார்த்தால் சின்ன பாக்ஸ் இருந்தால் 200 பீஸ் இருக்கலாம், அதுக்கு மேலே இருந்தால் 300-500 பீசஸ் உள்ளே கட் பண்ணி போட்டிருக்கும். அந்த பாக்ஸுக்கு வெளியிலே பார்த்தா அழகான ஒரு படம் இருக்கும், நல்ல அழகான ஒரு மவுண்டன் இருக்கும், கீழே பார்த்தா ஒரு கடலுக்கு நடுவிலே ஒரு சின்ன ஒரு பாறை இருக்கும்,
பாறைக்காடு பக்கத்தில் பார்த்தால் நிறைய சின்ன சின்ன வீடுகள் இருக்கலாம். அது அப்படியே நல்ல அழகான மரங்கள் இதெல்லாம் இருக்கும். என்ன உயிரினங்கள் எல்லாம் வந்து கடலில் இருக்கும். இப்படியாக அந்த படத்தை பார்த்தால் ரொம்ப அழகாக, அந்த மாஸ்டர் பீஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதை சேர்ப்பதற்காக இந்த பசல் பாக்ஸ் உள்ளாலே நிறைய சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணியிருப்பார். நாம் அதை சேர்க்க வேண்டும். அதை கரெக்டாக சேர்த்து விட்டால் அந்த ஒரு முழு அந்த படத்தை, அந்த அழகான அந்த படத்தை நாம் அதை சேர்த்து விடலாம். சேர்த்தால் அது அந்த படத்தின் அழகு வந்துவிடும். ஆனால் ஒரு பீஸ் இல்லையோ அல்லது ரெண்டு பீஸ் இல்லையோ அல்லது நாம் அந்த சரியாக சில நேரங்களிலே அந்த அதை சேர்க்கிற அந்த ஷேப் கூட சேர்ந்து போல் இருக்கும், லைட்டாக ஒரு கேப் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட அந்த முழு படத்தையும் நம்ம இதில் கொண்டு வர முடியாது. பார்க்கும்போது அந்த பசில் பாக்ஸ் அது போல் சின்ன சின்ன பீசஸ் தான். அதை எல்லாம் சேர்த்து வைக்கும்போது ஒரு முழுமையான ஒரு படத்தை நாம் ஒழுங்காக கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும் சொன்னால் முழுமையான ஒரு படத்தை நாம் பார்க்க முடியாது. அதுபோல் தான் ஆண்டவர் ஒரு அவர் நம்மை என்ன ஏதோ அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம எப்பொழுதும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறார். நாம் தான் இப்படி பிரச்சனைகள் பாடம் வரும்போது பல நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் எங்கே போய்விடுகிறது, நம்ம ரொம்ப சோர்ந்து போய்விடுகிறோம். இவருடைய பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நாம் நான்கு இதன் மூலமாக நமக்கு நான்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று அந்த நாளை பார்க்க போகிறோம். முதலிலே பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு புதிய பாதையை காட்டுகிறது. கஷ்டங்கள் இன்று வரும்போது நாம் நினைப்போம் இப்படியே நாம் இருந்து விட்டால் என்ன நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வேதனைப்படுவோம். ஆனால் அது நமக்கு ஒரு புதிய ஒரு பாதையை காண்பிக்கிறது. இங்கே பார்க்கணும்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆறாவது அதிகாரத்தில் அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. அங்கே என்னன்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள் ரெண்டு விதமாக இருக்கிறார்கள். ஒன்று யூதர்கள், யூதையாவில் உள்ள கிறிஸ்தவர்கள், மற்றது கிரேக்க நாட்டிலேருந்து அப்படி வந்து இங்கே கிறிஸ்தவர்களாக இங்கே இருக்கிறவர்கள். அங்குள்ள விதவைகளுக்கு இவர்கள் பரிமாறும்போது பிரச்சனை வருகிறது. அங்கே பந்தி விசாரிப்பு நடக்கும்போது அங்கே இவர்கள் அதில் வித்தியாசம் காண்பிக்கிறார்கள். இங்கே உள்ள விதவைகளுக்கு வித்தியாசமாக அவர்களை கேர் பண்ணுவதும், அங்கேருந்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் அந்த விதவைகளுக்கு கிரேக்கரிலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறி வந்தவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக ட்ரீட்மெண்ட் நடந்தது. அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, என்ன பண்ணலாம் என்று சொல்லி இந்த குழப்பம் வந்த நேரத்தில் இவர்கள் என்ன பண்ணினார்கள் சொன்னால், இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணால் 12 பேரும் மற்றவர்கள் அழைத்து என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை போதிப்பதற்கு நாங்கள் போதிப்பவர்கள். நாங்கள் இந்த பந்து விசாரிப்பை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அது நன்றாக இருக்காது. அதனால் ஆறாவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 3வது வசனம், அதனால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களே இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் என்று சொல்லி, உங்களில் சும்மா சாதாரணமாக சொல்லவும் இல்லை, உங்களிலே நற்சாட்சி பெற்றால் பரிசுத்தாவையும் ஞானமும் நிறைந்தவர்களை நாம் கொஞ்சம் 7 பேரை அதிலிருந்து நாம் செலக்ட் பண்ணி அவர்கள் இந்த பந்தி விசாரணைக்காக நாம் வைத்துக் கொள்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நல்ல ஒரு ஆலோசனை தான் என்று சொல்லி எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதில் யாரையெல்லாம் வைத்தார்கள் சொன்னால், 5வது வசனத்திலே, இந்த யோசனையை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவை நிறைந்தவனாகிய ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கனோர், தீமோன், பர்மினா என்னும் யூத மார்க்கத்து அமைந்தனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலா என்று சொல்லி இத்தனை பெரிய 7 பேரையும் செலக்ட் பண்ணி அவர்கள் அந்த காரியத்தை மட்டும் பார்ப்பதற்கு வைத்தார்கள். என்ன நடந்து சொன்னால் அவர்கள் அதை ஒத்துக்கொண்டால் இன்னும் அது மட்டுமல்ல, இன்னும் இந்த சீசனிலே பெரியிருக்கிறார்கள். சத்தியமும் வேத வசனமும் அதிகமாக விதைக்கப்பட்டு அவருடைய சத்தியம் அவருடைய சூசிஷன் அறிப்பதிலும் எல்லா சமாதானமாக அந்த காரியம் நடந்து பார்க்கிறோம். இங்கே ஒரு குழப்பம் வந்தது, ஒரு பிரச்சனை தான். ஏன் இங்கே ரெண்டு விதவைகளுக்கும் இப்படி உதவிகளுக்கும் அவர்கள் பரிமாறுவதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்ல, எப்படி சால்வ் பண்ணது என்று அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு மனதுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது. ஆனால் அவர்கள் கர்த்தரிடம் இருந்து அவர்கள் கேட்டு இந்த காரியங்களை செய்து அதில் வைத்த 7 பேரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர் நர்சாட்சி பெற்றவர்கள் பரிசுத்தாவின் ஞானம் நிறைந்தவர்களாக 7 பேரை செலக்ட் பண்ணாங்க. நடந்து சொன்னாங்க முழுவதும் வேத வசனம் விதைக்கப்பட்டது. அநேகமான ஆசாரியர்கள் கூட நம்பிக்கை வைத்தார், நம்பிக்கையில் பலப்பட்டார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். என்று பார்க்கும்போது இப்படித்தான் பல பிரச்சனை, சில சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும். நாம் அதை மனுஷியமாக எடுக்கும்போது ஏன் இப்படி வருகிறது, எப்படி சால்வ் பண்ணு சொல்லி சில நேரங்களில் சூர்ந்து போய்விடுவோம். அல்லது அவர்கள் அந்த சத்தியத்தை சுசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் இந்த வேலை எடுத்தால் சொன்னால் ரெண்டு வேலையும் அவர்களால் சரியாக செய்ய முடியாது. ஒரு புதிய பாதை, கஷ்டங்கள் இப்படி சில குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு புதிய பாதையை அது நமக்கு கற்பிக்கிறதாக இருக்கும். இன்னும் பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் அது போல் ஆண்டவராய இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை ஜனங்கள் 4வது தலைமுறையிலே அவர்கள் அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசுக்கு போவார்கள் என்று ஆபிரகாமுக்கு கத்த சொல்லியிருந்தார். இவர்கள் இந்த எகிப்துக்கு வந்த உடனே இவர்கள் எகிப்துக்கு வந்து சேர்ந்த உடனே அங்கே நல்ல சாப்பாடு எல்லாமே நன்றாக இருந்தது, இன்னும் நல்ல செழிப்பான இடம். அதனால் அங்கே மக்களுக்கு
ரொம்ப அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணினார்கள். அதனால்தான் அங்கே இருந்து விடலாம் என்று கூட அவர் நினைத்தார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த எயித்தியர் இவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். மக்கள் எல்லாம் ஆண்டவர் முறையிட்டார்கள். ஆண்டவர் சன்னதிக்கு அவருடைய கூக்குரல் போய் எட்டியது. அதனால் தான் ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்து இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வாக்குத்தத்து வசனத்தை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை கொண்டு போவதற்கு தலைவனாகிய மோசே ஆண்டவர் செலக்ட் பண்ணினார். இதை பார்க்கும்போது இவர்களும் அது போல் கஷ்டங்கள் பாடு என்று வரும்போது அப்படியே ஆண்டோட நம்பிக்கை இல்லாதோடு முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் ஆண்டவர் அவர் நடத்துகிற வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் எட்டாததாக இருக்கும். என்னுடைய சில பிரச்சனையான கஷ்டங்கள் பாடுனு வரும்போது நிச்சயமாக அது ஒரு புது வழியை நமக்கு அங்கே எயித்திலிருந்தே அவர்கள் இந்த சமுத்திரம் எல்லாத்தையும் தாண்டி போய் போய் பல யோர்தான் என்னும் எரிகோ எல்லாம் தாண்டி போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு தேசத்துக்கு போய் சேர்ந்தார் என்று பார்க்கறது வந்து நிறைய அநேகமான காரியம் நடந்தது. ஆனால் அதனால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும்போது பல நிமிடங்களில் திடீரென்று கஷ்டங்கள் பாடுகள் வரும். ஆனால் அதில் சோர்ந்து போகிறபடி நமக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி நாம் போய் செய்ய வேண்டும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாவது காரியமாக அது நம்மை சீர்படுத்துகிறது. இந்த கஷ்டங்கள் பாடுகள் இந்த ஹார்ட்ஷிப்ஸ் வரும்போது அது நம்மை இன்னும் கூட நம்மை பரிசவான்களாக மாற்றுகிறோம், சீர்படுத்துகிறது. பல வேளைகளிலே நாம் தவறான முடிவுகளை எடுத்திருக்கலாம், தவறான வேலையை ஆண்டவருக்கு பிடிக்காத வேலையாக இருக்கலாம், அதே அல்லது பிடிக்காத இடங்களிலே போய் நம்ம செட்டிலாக இருக்கலாம், அல்லது தவறான வாழ்க்கையை நடந்து அப்படியே என்ன செய்வது, இதிலிருந்து மீண்டு வர முடியாதே, தவறான நிறைய பாவத்தை செய்துவிட்டேன்னு சொல்லி அப்படி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர் அப்படி விடுகிறார் இல்லை. 23 சங்கீதத்தில் பார்க்கிறோம், 23 சங்கீதம் 4 வசனத்தில், அந்த மரண இரணில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரில் என்னுடைய கூட இருக்கிற இந்த கோலும் இந்த தடியும் என்னை தேற்றும். ஆண்டுடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். நாம் அவனுடைய இயேசு கிறிஸ்து கரங்களில் வைத்திருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்ப்போம். அந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப செல்லம், மற்ற ஆட்டுக்குட்டியில் பார்க்கல நம்ம செல்லமாக வைத்திருக்கிறார் என்பது அல்ல. இந்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆடு அங்கே ஓடிக்கொண்டு இருக்கும்போது பயங்கர ஆட்டுக்குட்டி, ரொம்ப சேட்டையான ஒரு ஆட்டுக்குட்டி, அடுத்த இடத்துக்கு போய்விடும், நல்ல சேட்டைப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி. அதனால தான் அந்த கோலையை வைத்து அடி கொடுத்து காலை அப்படியே அவர் நடக்க முடியாமல் கொஞ்ச நாள் ஆக்கணும்னு சொன்னால் அதுக்கு புரியும். திரும்ப அது நடக்கும்போது அந்த அடிப்பட்ட ஞாபகம் வரும்னு சொல்லி அதை அடித்தாலும் அவர் அதை கீழே விடாதபடி, அது கஷ்டப்பட்டு நடக்குமே என்று சொல்லி அதை கீழே விடாதபடி தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கான்னு சொன்னால், அதுதான் ஆண்டவரை கத்து நாம் பாவமான வழியிலே போகும்போது நிச்சயமாக நம்ம நேரான வழிக்கு கொண்டு வந்திருக்க இப்படிப்பட்ட ஒரு நம்மளுடைய சூழ்நிலை கஷ்டங்கள் இந்த பாவமான வழி செல்லும்போது நம்மை சீதரித்து கொண்டு வரும் என்று நாம் பார்க்க முடியும். அதான் பார்க்கிறோம் கெட்டகுமாரனுடைய கதையை பார்க்கிறோம். அங்கே இளையகுமாரன் அந்த கெட்ட இந்த இவன் ஆண்டு அவருடைய தகுப்பு நடந்த ஆசையெல்லாம் இழுத்து கேட்டு தூரத்தேசு போகிறார். போய் அங்கே போய் துன்மார்க்கமாய் நடந்து தன்னன் இருந்ததெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அங்கே இப்படியே பஞ்சம் வருகிறது. இவன் என்ன பண்ணுகிறான், இங்கே வேலை கிடைக்காதன்னு சொல்லுவது ஒருவரிடம் போகிறான். இங்கே போனால் அவன் பன்றிகளை மேய்ப்பதற்கு இவனை அப்பாயின் பண்ணுகிறான். ஆனால் அவன் நினைத்தான் பன்றிகளை மேய்க்கும்போது இந்த பன்றி சாப்பிடக்கூடிய தவிடாவது எனக்கு கிடைக்காதா என்று நினைத்து அவன் அங்கே சேர்ந்தான். ஆனால் அது ஒன்று கொடுக்கப்படவில்லை. அவன் உணர்ந்து பார்க்கிறான், அவன் புத்தி தெளிந்த பிறகு யோசிக்கிறான், அந்த அப்பா வீட்டிலே எவ்வளோ வேலைக்காரன் அவள் எவ்வளோ நன்றாக சாப்பிடுகிறாள் என்று சொல்லி நான் திரும்ப அப்பாவிடம் போய் சேர்வேன் என்று சொல்லி அவன் அங்கே போய் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொல்லி தகப்பனாரிடம் போதற்கு திரும்பி போகிறான். ஆனால் தூரத்திலே அவரை பார்த்த தகப்பனார் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவன் அந்த வேலையாட்டம் சொல்கிறான். அவனுக்கு நல்ல ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு அணிவித்து மோதிரத்தை அணிவித்து பாதரட்சைகளையும் அவனுக்கு கொடுத்து கொளுத்த கண்டை அடித்து நாம் அந்த விருந்து பண்ணுவோம் என்று சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அவன் அந்த அளவுக்கு நம்முடைய உலக தகப்பனார் அவ்வளோ அன்பாக இருக்கலாம். சில தகப்பு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் சிலர் ரொம்ப எப்படி இப்போ துன்மார்க்க வழியிலே போனால் சிலர் சொல்லுவார்கள், இப்போ எங்கேயா தொலைந்து போ, நீ இருப்பதை பார்க்கலாம், சாவதே நல்லது என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பிள்ளைகள் அப்படி பெற்றோர் கஷ்டங்களை கொடுப்பார்கள். நான் பரம தகப்பன் ஓடி வரமாட்டாளா, என்னை ஓடி வரமாட்டாரன்னு சொல்லி நாம் உணர்ந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் உணர்ந்து நம்ம திரும்பி போகும்போது அவர் ஓடி நம்மை அணைத்து நம்மை முத்தமிடுவார் என்பது. இதுமெல்லாம் கஷ்டங்கள் பாடுகள் நம்ம பாவ நிலை செல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நேர் வழிக்கு கொண்டு வருவார், நம்மை சீர்படுத்துவார், திருத்துவார். அதான் யோனாவுடைய விஷயத்திலையும் பார்க்கிறோம், ஆண்டவர் அவரை நினைவேக்கு பிரசங்கிக்க அனுப்புகிறார். அந்த ஜனங்களுடைய பாவம் ரொம்ப அக்கிரமம் அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு பிரசங்கிப்பதற்காக நினைவேக்கு யோனாவை அனுப்புகிறார். ஆனால் இவர் தர்ஷீஷுக்கு போகும் கப்பலே அவர் ஏறிவிட்டார். ஆண்டவருக்கு தெரியும், இவன் தர்ஷீஷுக்கு போனால் என்ன காரியம் நடக்கும், வாழ்க்கை தாறுமுறை போய்விடும் என்று ஒரு கடல் கொந்திலப்பே ஆண்டவரே உண்டாக்கினார். இவன் போய்கொண்டிருந்த கப்பல் அந்த கடலிலே
பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்தது. இவனை தூக்கி கடலில் இருந்த எறிந்த பிறகுதான், தூக்கி போடப்பட்ட பிறகுதான் இந்த கொந்தளிப்பு நின்று பார்க்கிறான். ஆனாலும் அவன் கடல்லே விழுந்து அமிழ்ந்து போய்விடக்கூடாது என்று சொல்லி ஒரு மீனை ரெடியாக தயார்படுத்தி வைத்திருந்தான், ஆயத்தப்படுத்தியிருந்தார். மீனுடைய அந்த மீன் இவனை விழுங்கியது. மீன் வயிற்றிலே இந்த நாட்டில் இருந்து அப்பொழுது ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். முன்னாள் கழிந்தவுடனே அந்த மீன் அவனை கக்கியது. நினைவைக்கு வந்து பிரசவிக்கிறான். அந்த ஒரு அந்நிய புறஞ்சாதியாருக்கு பிரசவிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி நினைவே யோனா. பிறகு அங்கே அவர் வந்து பிரசவிக்கிறார். பிரசவித்த பிறகு அந்த ஊரில் உள்ள ராஜா ரெட்டுடித்து இருக்கிறார். மக்கள் மட்டுமல்ல, மிருகங்கள், ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருக்க சொல்லி இப்படி ஆண்டவர் மேல் மனசவப்படுவார் என்று சொல்லி அந்த ராஜா கட்டளை எடுக்கிறார். எல்லோரும் இருந்தார்கள். அந்த மனசவப்பட்டார், அழிவிலிருந்து அவர் மீட்கப்பட்டார்கள். இந்த தொழிலுக்கு, இந்த ஒரு காரியத்திற்குக்காக தான் நினைவேக்கு யோனாவை அனுப்பினார். ஆனால் யோனா அவர் வேறு வழியில் ஆண்டோட சன்னிதானத்தை விட்டு வேறு போக அவர் ஆயத்தப்பட்டார். ஆனால் ஆண்டவர் விடவில்லை. ஒரு மீனை ஆயத்தமாக வைத்திருந்தார். ஆனால் அவரும் இந்த மீன் வயிற்றிலிருந்தே தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கும்போது, நம் பாவங்கள் அக்கிரமங்கள் எவ்வளவாக துன்மார்க்கமான வழியில் எவ்வளோ நடந்து சென்றாலும் நாம் அதை உணர்ந்து நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டதை விட்டுவிட்டு ஆண்டவர் சேர்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நமக்கு அனுகிரகம், மேல் அனுகிரகம் காண்பிக்க பெரியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது இதுவும் நமக்கு நம்மை சீர்படுத்துவார் எந்த ஒரு பாடத்தையும் நமக்கு கற்பிக்கிறது. மூன்றாவது பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை அது பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பாடல்கள் என்று வரும்போது ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறார். நாங்கள் கூட போகிற வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வாரமாக பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்க வேண்டும் என்று சொல்லி எக்ஸ்எல் 6 நாங்கள் புக் பண்ணியிருந்தோம், மாருதி சுசுக்கி. அதில் புக் பண்ணி எல்லா பேப்பர்ஸ்லாம் முடிந்தது, லோன் பேப்பர்ஸ் எல்லாம் முடிந்தது. அவர்கள் கொண்டு வந்து டெஸ்ட் டிரைவ் கொண்டு வந்தது கார், ஆட்டோமேட்டிக் கார். நாங்களும் ஆட்டோமேட்டிக் காரை பற்றி தான் பேசிக்கொண்டே இருந்தோம். எல்லாம் பேசி எல்லாம் முடித்த உடனே ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பதாக அதை ரிலீஸ் பண்ண வேண்டிய எங்களை எல்லாம் குடும்பமாக அழைத்து அதை ஃபோட்டோலாம் எடுத்து பெரிதாக அவர்கள் அந்த ஷோரூமில் வைத்தார், எடுத்தார்கள். எடுத்துவிட்டு அந்த கார் கவரை எடுத்து பார்க்கும்போது உள்ள பார்த்தால் அது மேனுவல் கார். எல்லோருக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. இவர்கள் பேசுவது எல்லாமே ஆட்டோமேட்டிக் கார். ஆனால் இவர்கள் கொடுத்துருக்கிறது இப்பொழுது மேனுவல் கார் வந்துச்சு. ரொம்ப அப்செட்டாக இருந்தால் அவளை சொன்னோம், எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது என்று சொன்னோம். நாங்கள் இது தானே பேசணும்னு அவள் என்ன சொன்னால் நாங்கள் பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும்போது அதிலே நாங்கள் மேனுவல் காரில் போட்டிருக்கிறோம் என்றார்கள். ஆனால் இது எங்கே தவறு நடந்ததுன்னு தெரியவில்லை. ஆனால் நான் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் ரொம்ப அப்செட்டான உடனே நான் என்ன சொன்னேன் சொன்னால் ஒருவேளை அதை எடுத்துக்கொண்டு ஈவினிங் திருப்பி வந்துவிட்டு செல்வென்ற போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு வரணும் தான் எங்களுடைய பிளான். நாங்கள் போயிருக்கோம், போகும்போது சரியான அந்த ஸ்கூலெல்லாம் விடுகிற நேரம். ஒருவேளை ஆட்டோமேட்டிக் வண்டியை எடுத்துக்கொண்டு எல்லோருமே உள்ளால் இருக்கிறோம் வந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுதான் அத்தனை பேருமே அன்றைக்கு மாண்டு போயிருப்போம். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு சித்தம் உண்டு. ஒருவேளை ஏமாற்றமாக இருந்தாலும் அது நல்ல காரியத்திற்காக தான் ஆண்டவர் செய்திருப்பார்னு சொல்லி அதுக்கு பிறகு ரெண்டு நாட்டுக்கு பிறகு நாங்கள் நேற்று அந்த காரை எடுத்து ப்ரேயர் பண்ணி பாசிட்டிவ் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொண்டு வந்தோம். இதுதான் இப்படி பல நேரங்களிலே ஆண்டவர் ஒருவேளை அன்று நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கலாம். நடந்திருந்தால் மேனுவல் வண்டியாவது கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக் கார் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிச்சயமாக ஏதாவது ஒரு காரியம் இருந்திருக்கும் இல்லை என்றால் ஆண்டவர் அப்படி இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றை தந்திருக்க மாட்டார். மேனுவல் வண்டி அதற்கு மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஈஸி என்றெல்லாம் சொன்னார்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இதற்காக சொல்லிடுறேன்னு சொன்னால் இப்படி தான் பல நேரங்களிலே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்ல சில கஷ்டங்கள் பாடுகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆபிரகாம் லோத்தையும் பார்க்கிறோம். இங்கே அவர்கள் ரெண்டு மாட்டு இவர் மேய்ப்பர்களுக்கிடையே வாக்குவாதம் வந்தது. அப்பொழுது அவர் சொல்லினார், ஆபிரகாம் லோத்தை பார்த்து நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன்னு சொல்லி லோத்துக்கே அந்த செலெக்ஷனு சொல்லிடுறார். இவரை பார்த்தார் கண்ணுக்கு நல்ல செழிப்பான இந்த யோர்தான் சமபூமி, யோர்தான் நதி பக்கத்துள்ள சமபூமியில் பார்த்தார் அழகாக இருக்கிறது, இந்த எகிப்தின் தோட்டத்தை போல் இருக்குதுன்னு சொல்லி அதை செலக்ட் பண்ணினார். அப்போ ஆனால் மற்ற இடங்களை பார்க்கும்போது ஆபிரகாம் பார்த்த இடங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு ட்ரை பேர் லேண்ட் எப்படி இருந்திருக்கும், நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த இடத்தை எப்போது நாம் சரி பண்ணி கொன்று முடியும் என்று ஒருவேளை ஆபிரகாம் நினைத்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது, லோத்து அந்த சோதம் குமரருக்கு எதிரே கூடாரம் போட்டார். அங்கே அந்த மக்கள் அங்கே உள்ள எல்லா பழக்க வழக்கங்களோடு சேர்ந்து ஆண்டவர் சோதம் குமரை அழிக்க வரும்போது லோத்தும் குடும்பமும் அவர்களுக்கு எப்படி அழிவுங்க நமக்கு தெரியும். ஆனால் ஆபிரகாம் அங்கேருந்து மீட்கப்பட்டார்னு பார்க்கல. அதனால தான் பல பிரச்சனைகள் சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பிரச்சனைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பாக கூட இருக்கலாம். சில நேரம் ஃப்ளைட்டுக்கெல்லாம் லேட் ஆகிவிட்டது, ஏதோ அல்லது ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகிவிட்டது இப்படி என்று சொல்லி ஏதாவது சில தடைகள் வந்திருக்கும். நம்ம அடுத்த நாள் பார்த்தால் சில வேலைகளில் நியூஸ் பேப்பரில் பார்த்தா
அங்கே பிளைன் கிராஷ் ஆகியிருந்திருக்கு, அந்த போக வேண்டிய அந்த பிளைன் நாள் ஆண்டு அவருடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகள் அதற்காக ஏர் கிராஷில் இறந்தவர்களும் பாவிகள் கிடையாது. ஆனால் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இரு ஆண்டுடைய சித்தமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஒரு டிலே, அதற்காக அந்த டிலே வந்திருக்கலாம். எனவே நாம் சில நேரங்களில் நம்மை பாதுகாப்பதற்காக சில பிரச்சனைகள் என்று பாடல்கள் என்று வரும். நான்காவது பார்க்கும்போது இன்றைய கஷ்டங்கள் நமக்கு சில நியூ விஷன், புதிய ஒரு திட்டத்தை நமக்கு கொடுக்கும், புதிதாக சில விஷன் நமக்கு அது ஒரு பார்வையை கொடுக்கும். ஒரு இங்கே ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியிலே அலி டிக்சன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார் அமெரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிலே. அவருடைய வேலை என்ன சொன்னால், ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனிக்கு காட்டனு வாங்கி எல்லா இடங்களும் சென்று அவர் வாங்கி கொண்டு வர வேண்டும். ஆனால் அவருடைய மனைவி ரொம்ப சிக்கானவர்கள், திடீரென்று விழுந்து விடுவார், திடீர்னு பாத்ரூமில் கிச்சனில் போய் குக் பண்ணி கொண்டிருந்தால் திடீர்னு தண்ணியை ஏற்றி கொள்ளும், பேர்ன் ஆகிவிடும் சில இடங்களிலே, அதில் விழுந்து விடுவார்கள். அதனால் இவர் அங்கே இருக்கும்போது அவருக்கு அந்த பேண்டேஜெலாம் போட்டு அதை மருந்து வைத்து அதுக்கு அவர் உதவி செய்வார், சரி செய்வார். ஆனால் தூரமாக, ரொம்ப தூரமான பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது, வந்து விடுவார். அந்த தூரமான இடங்களுக்கு போகும்போது அவருக்கு ஒரு மனது கஷ்டமாக இருக்கும். இவர் என்ன செஞ்சால், நீளமாக அந்த ஜான்சன் ஜான்சன் கம்பெனியிலேயே 3 இன்ச் விட்டான நீளமான பேண்டேஜ் போடுறக்கூடிய ஒரு கிளாத், அது காஸ் வெளியில் இருக்கும், உள்ளாலே காட்டன் இருக்கும். அந்த ரோலை இவர் என்ன பண்ணினார், இதை நம்ம தூர எடுத்து போண்டி இருக்கிறேன்னு சொல்லி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அடியிலே ஒரு ஒட்டக்கூடிய இது அடிசி பிளாஸ்டிக் வைத்து எல்லா கிச்சன்லேயும் என்ன சிட்டிங் ரூம் எல்லா இடத்துலையும் பெட்ரூம் எல்லா இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸ் எல்லாம் அவர் வைத்து விட்டு வைத்து விட்டு போய்விட்டார். ஒருவேளை அவள் விழுந்தால் அவளே எடுத்து சின்ன பீஸ் தானே கட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, ஒட்டி விடலாமே சொல்லி அப்படி அவர் செய்துட்டு போனார். ஒரு முறை அந்த கம்பெனியிலே ஒரு விருந்து பண்ணினார்கள், ஒரு பார்ட்டி நடக்கும்போது இவருடைய மனைவி பேசியிருக்கிறார்கள், ஒரு டாக் கொடுத்துருக்கிறார்கள், எப்படி தன்னுடைய கணவன் இவரை எந்த அளவுக்கு இவர்களை நேசித்தார், இவர் என்ன செய்தார்னு சொல்லி. அவர் வெளியே ஊருக்கு தூரமாக போயிருக்கும்போது, பிஸ்னஸ் விஷயமாக போயிருக்கும்போது, இப்படி நான் விழுந்து விடுவேன், ஏதாவது நமக்கு விழுந்து ஏதாவது குக் பண்ணியிருக்கும்போது நிரப்பியதாகப்பட்டு புண்ணாகி விடுமே, அதை எப்படி நான் இல்லாச்சும் அவர் எவ்வளோ வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, தனியாக இருக்கிறாளேன்னு சொல்லி இவர் சின்ன 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 பிட்சாக கட் பண்ணி வைத்து விட்டு போயிருந்தார். நான் அதை கூட யூஸ் பண்ண முடிந்தது என்று சொல்லி அதை தங்களுடைய மேனேஜருக்கு அவர் சொன்ன உடனே அவர் அந்த ஐடியாவை பெரிதாக எடுத்துக்கொண்டார். நல்ல ஒரு ஐடியா இல்லை, ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பிளாஸ்டிக் வைத்தா சின்ன காயங்களுக்கெல்லாம் போடலாமே என்று வந்தது தான் அந்த பேண்டேட். இந்த நாள் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்மால் பேண்டேட். இதை பார்க்கும்போது அவத்தனுடைய மனைவி இவ்வளோ ஒரு வேதனையோடு அவள் இருக்கிறாளே, அவளை ரொம்ப சிக்காக இருக்கிறாளே, எப்படி தனிமையாக விட்டுக்கொண்டு போகலாம் போகுது என்று சொல்லிடலாம். அந்த பிஸ்னஸ் ரீதியாக போகும்போது ரொம்ப மனவேதனைப்பட்டார். ஆனால் நடந்தது அதன் மூலமாக ஒரு நியூ, ஒரு புது விஷன் அவருக்கு கிடைத்தது என்று பார்க்கும்போது, இப்படித்தான் கஷ்டங்கள் பாடலிருந்து நமக்கு வரும்போது நாம் அது ஒரு புதிய நடத்துகிறது, நம்மை சீர்திருத்துகிறது, இன்னும் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது, ஒரு புதிய விஷனை தருகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் தேவ உலகத்தில் படைத்த ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு. ஆனால் அதை மட்டும் தனி சிறப்பு உண்டு, சில நேரங்களிலே அது அதன் மூலமாக அது ஏன் நான் நமக்கு போட்டு இப்படி கொடுத்து நினைக்கலாம். அந்த தீக்கோழி உடைய வெயிட் பார்த்தோம்னா 300 பவுண்ட் எடை உண்டு. அது நினைத்திருக்கும் எவ்வளோ ஒரு இடையில அதை எப்படி நடக்க முடியும்னு சொல்லி. அது அதுக்கூட சிறப்பு தன்மை சொன்னால், ஒரு மணிக்கூருக்கு 50 மைல் வேகமாக ஓடுமாம். காரணம் இந்த 2 கால்களையும் நீட்டி வைக்கும்போது 12 அடியிலிருந்து 15 அடி வித்தியாசத்துலேயே அந்த 2 கால்களுக்கடியாக நடக்குமா, அதனுடைய வெயிட் பயங்கரம். மற்றதெல்லாம் சின்ன சுறுசுறுப்பாக ஓடும்போது நினைத்திருக்கலாம், ஏன் நமக்கு உங்கள்கிட்ட ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி. ஆனால் அப்படி அல்ல, நம்ம பிரச்சனையில் பாடல் வரும்போதற்கு ஒரு சிறப்புத்தன்மை இருப்பதை உணர்ந்தால் இது இப்படி அது ஃபீல் பண்ணாது. இப்படி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முறை இந்த பம்பளி பீஸ்ன்னு சொல்லுவார்கள், அது தேனீ கூட்டத்தோடு சேர்ந்த ஒரு பீஸ் தான், பீஸ் தான், அதை விண்வெளிக்கு கொண்டு போயிருக்கார்கள். கொஞ்சம் பம்பளி பீஸை கொண்டு போயிருக்கார்கள் ஆராய்ச்சியாளர்கள். அங்கே கொண்டு போய் அவர்களை அங்கே விட்ட உடனே அங்கே நம்ம பூமியில் இருப்பது போல புவி இருப்பு கிடையாது, அப்படி எல்லோருமே மிதந்து கொண்டு தான் இருப்பார்கள். எதுவும் தேவையில்லை, அப்படி ரெடிமேடாக அப்படியே நம்ம ஃப்ரீயாக நம்ம அப்படியே ஃப்ளோட் ஆகல, அப்படிப்பட்ட இடம். இவர்கள் 2-3 நாட்களாக இந்த பம்பளி பீஸ்க்கு ரொம்ப சந்தோஷம், எதுவுமே ஆகாரம் இது போய் கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய தேவை கிடையாது, இல்லைன்னா பறப்பதுக்கு ரொம்ப கஷ்டம். பாடி அந்த இறகை விட இவருடைய பாடி ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பம்பளி பீஸ்க்கு. ஆகிய ரொம்ப சந்தோஷமாக அதில் அப்படியே நடந்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது, 3-4 நாட்கள் முடிந்த உடனே அப்படி அவைகள்
இறந்து போனது. காரணம் அந்த பம்ப்ளி பீஸ்க்கு அதுக்கு ஆண்டவர் அதுக்கு ஒரு தனி சிறப்பை கொடுத்துருக்கு. அது அப்படித்தான் கஷ்டப்பட்டு தான் அது சாப்பிட வேண்டும், நாட்டில் கழிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி இருக்கும்போது ஈஸியான வழியிலே போகணும் என்று சொல்லும்போது அதனால் தாக்கி பிடிக்க முடியவில்லை. எனவே கேட்டுக்கணும் அந்த பிள்ளைகளை, நான் என் அடிக்கடி இப்படிப்பட்ட பாடுகளையும் ஹார்ட்ஷிப்ஸை பற்றி பேசுவேன்னு சொன்னால், கடல் செல்கிற பாதை, நான் கடல் செல்கிற பாதை எப்படிப்பட்ட பாதை, அதனால தான் நான் அப்படி சொல்லுவேன். அதே இந்த மாதிரி தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிறேன் எதற்கு சொன்னால், உங்களுக்கு இது ஒரு உற்சாகமான ஒரு செய்தியாக இருக்கும். கஷ்டத்திலும் பாடுகளை கடந்து செல்கிறவர்களுக்கு இது ஒரு உற்சாகமான, இப்படிப்பட்ட செய்தி உற்சாகமாக இருக்கும் என்பதற்காக தான் நிகழ்ச்சியில் இருக்கிற கருத்து. எனக்கும் நல்ல பலனையும் நல்ல ஒரு சமாதானத்தையும் நல்ல ஒரு உற்சாகத்தின் ஆவியும் ஆண்டவர் தொடர்ந்து தந்து கொண்டு வருகிறார். நன்றாக இருந்த காலத்தை விடவும் இப்பொழுது பிரச்சனை பாடு போகும்போது இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். எனவே நீங்கள் அதை பற்றி சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு நிச்சயமாக ஒரு நாளை தருவார். அவர் நம்மை ரெடி பண்ணுற தயாரிப்பாக இருந்து நம்ம நினைத்தோம் சொன்னால் எந்த கடல் கஷ்டத்தையும் நம்ம சந்தோஷமாக மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த மனசந்தையும் நெக்கத்தை தோமே செய்ய ஆசைப்படுறாங்க. ஜெயசிவம் இந்த தரத்தினை இந்த நாளையும் கொடுத்த செய்திக்காக நமக்கு நன்றி தகத்தினே. பாடுகளும் என்று நாங்கள் தலைப்பில் எடுத்துக்கொண்டோம். பாடுகள் எங்களுக்கு எவ்வளவு நல்ல பாடங்களை கற்பிக்கிறது என்பதை வேதாந்தத்திலிருந்து சில பக்தருடைய வாழ்க்கை மூலமாகவும் எங்களுடைய நாங்கள் கடந்து செல்ல பாதை மூலமாகவும் நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. அதனால் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் என்று நினைப்பானால், உன்னை நான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிற மகளே என்று மகனே என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடும். மட்டுமல்ல பாவமான வழியிலே சென்று கொண்டு இருப்பவர்களுக்கும் எப்படி அந்த கெட்டகுமாரை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு தயப்பட திரும்பி பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு விரதமான பாவசியை நான் உமக்கு மகன் என்று சொல்வது கூட பாத்திரம் அல்ல என்று சொல்லி அவன் திரும்பி தகப்பனை வந்து மன்னிப்பு கேட்கும்போது எவ்வளோ தூரம் அவ கேட்பதற்கு முன்பதாகவே தகப்பன் அவரை ஓடி அணைத்து கட்டி முத்திசார்ந்து பார்க்கிற ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே அவ்வளோ ஒரு மனதொரு தெய்வம், நீர் மிகுந்த கிருபையும் இறக்கம் இருந்தவர். பார்த்து கொண்டவர் வாழ்க்கையிலே நீர் மாற்றத்தை கொண்டு வரும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் துதிகன மயம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.